என் பாதத்துளி பட்டரே, நீங்கள் எப்படி இங்கே இருந்து என் கூட இந்த விவாதத்தை தொடங்க போகிறீர்களா, அல்லது அந்த சுவாமியை போல் நீங்களும் ஓட்டம் எடுக்கிறீர்களா அப்படின்னு ஆழ்வார்க்கடியான் கேட்க, இந்த சைவ பட்டரும், நான் எங்கேயும் ஓட்டம் பிடிக்க மாட்டேன், இங்கேயே தான் இருப்பேன். அது மட்டுமின்றி நீ என்ன, நீ என்ன உன்னோட கண்ணனை போல் என்னை நினைத்தாயா? உனது கண்ணன் தான் கோபியர் வீட்டில் வெண்ணையை திருடிட்டு மத்தால் அடிபட்டவர் தானே உன்னது கண்ணன் அப்படின்னு. உடனே ஆழ்வார்க்கடியான் நம்பி அப்படியே நடுவில் பூந்துட்டு, உனது சிவபெருமான் மட்டும் என்ன, பிட்டுக்கு மண் சுமந்து முதுகில் அடிபட்டவர் தானே உனது சிவபெருமான் அப்படின்னு கூறிக்கொண்டே அவர் வச்சிருக்கிற கையில இருக்கிற தடி அப்படியே சுருட்டி கொண்டு அப்படியே அந்த பட்டரை நெருங்க ஆரம்பிச்சாரு. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த அந்த ஜனங்களும் மாத்தி மாத்தி இவங்க ரெண்டு பேத்துக்கும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த ஆழ்வார்க்கடியானும் ஒரு சரியான குண்டாதி குண்டன், ஆனா இந்த வீர பட்டரோ அவர் வந்து கொஞ்சம் மெலிந்த மனிதர். இதெல்லாம் பாத்துட்டு இருந்த வல்லவராயன், சரி இந்த தேவையில்லாத இந்த மூட சண்டையை எப்படியாவது நம்ம தடுத்து நிறுத்த பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்துக்கு நெருங்கி கொஞ்சம் முன்னுக்கு போக ஆரம்பிச்சார். முன்னுக்கு போயிட்டு அங்க நடுவுல பூந்துட்டு, நீங்க ரெண்டு பேரும் இப்ப எதுக்கு தேவையில்லாத சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, இப்படி தேவையில்லாம சண்டை போட்டு உங்களுக்கு எல்லாம் வேலையே இல்லையா, இந்த மாதிரி தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா அங்கதான் இலங்கையில போர் நடந்துட்டு இருக்க, அந்த இலங்கை போர்ல போய் நீங்க போய் சண்டை போட வேண்டியதானே, அங்க இலங்கை போர்லயே அங்க இலங்கையில எவ்வளவு பெரிய போர் நடந்துட்டு இருக்கு, அங்கேயே போய் நீங்க சண்டை போடலாம, இங்க தேவையில்லாத சண்டை போட்டுட்டு இருக்கிறதுக்கு பதிலு அப்படின்னு வல்லவராயன் கேட்க ஆரம்பிச்சாரு. அந்த குரலை கேட்டு ஆழ்வார்க்கடியான் நம்பி உடனே வல்லவராயனை திரும்பி பார்த்துட்டு, இவன் யாரடா புதுசா நியாயம் சொல்ல வந்துட்டான் அப்படின்னு. உடனே அந்த ஜனங்கள்லாம் அங்க திரும்பி அந்த வல்லவராயனை திரும்பி பார்த்துட்டு அவரோட வீர தோற்றத்தையும் அழகான முகத்தையும் அவங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. உடனே வல்லவராயனை பார்த்துட்டு இவங்க, தம்பி தம்பி நீயே இவங்களுக்கு நியாயத்தை சொல்லு, நீ நியாயத்தை சொல்றதுக்கு நாங்களாம் உன் கூட பக்கபலமா நிக்கிறோம் அப்படின்னு. உடனே வல்லவராயனும், சரி எனக்கு தெரிஞ்ச நியாயத்தை நான் சொல்றேன், சிவபெருமானும் சரி நாராயணமூர்த்தியும் சரி இவங்க ரெண்டு பேரும் எதிரிக மாதிரி தெரியல, சண்டை போட்டு கொள்ற மாதிரி தெரியல, இவங்க ரெண்டு பேரும் நல்ல சிநேகிதமா தான் இருக்கிறாங்க, அதுக்கு நடுவுல இவங்க ரெண்டு பேரும் எதுக்கு தேவையில்லாத பேச்சு, இவங்க தேவையில்லாத பேச்சு தேவையில்லாத சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு. உடனே அந்த கூட்டத்துல இருந்தவங்க உடனே இவருக்கே சொல்றதை கேட்டுட்டு அப்படியே நகைக்க ஆரம்பிச்சாங்க, சிரிக்க ஆரம்பிச்சாங்க.